பொதுவாக நம்ம குடும்ப சூழல்களில் இல்லை நண்பர் வட்டாரத்தில் கேட்கக்கூடிய வழக்கமான டைலாக் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை மாற்றிடுவேன்டா, என்னோடய அன்பால் மாற்றிடுவேன், என்னோடய பண்பால் மாற்றிடுவேன், இறக்கத்தால் மாற்றிடுவேன், ஒன்றும் மாற்ற முடியாது இப்படி சொல்லி நிறைய பேர் பாழுங்கிணத்தில் ஊந்தது தான் மிச்சம். 95% சூழல்களில் இது நடக்கிறதே கிடையாது. வெறும் 5% சூழல்களில் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சி போயிடும், ஃபோட்டோ பார்த்துருப்பார் கல்யாணத்துக்காக, உடனே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வரும் அந்த பொண்ணு வந்து கேரக்டர் சரி கிடையாது, பண்புகள் சரி கிடையாது, அவங்களுடைய கொள்கை சரி கிடையாது, ஒரு வழிகிட்ட கொள்கை அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார், பொண்ணு பிடிச்சிட்டேன்னு நாலாம் நல்வழிப்படுத்திடுவேன்டான்னுவார். இவரை நல்வழிப்படுத்துறதுக்கே 4 தேவைப்படுறவங்களாக இருக்கும். சில சமயங்களில் வந்து ஒரு பெண்ணை விரும்பிடுவார், நேசம் கொண்டுடுவார், லவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணணும் போது வேண்டாம் என்று பெற்றோர்கள் தடுக்கும்பொழுது நாலாம் திருத்திடுவோம்ப்பா அப்படின்வார். கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா தான் தெரியும் கதை என்னவா மாறிச்சின்னு. வரலாறுகளில் இதுக்கான ஆதாரத்தை நம்ம பார்க்கும்போது இம்ரான் பின் ஹத்தான் என்ற ஒரு நல்ல நபர் வாழ்ந்து வந்தார். இவர் அஹ்லு சுன்னா கொள்கையில் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, ஹவாரிஜ் கூட்டத்தில் கொள்கையுடைய ஒரு பெண்ணு, ஒரு அழகான பெண்ணை வந்து பார்த்துட்டாரு, விரும்பிட்டார். இவளை தான் நான் திருமணம் முடிப்பேன்னு சொல்லி ஒருத்த காலில் நின்னார். அதற்கப்புறம் சொன்னார், நான் வந்து அவளை வந்து என் பக்கம் திருத்தி கொள்ளுவேன், அவளை நான் மாற்றிடுவேன் என்று நினைத்து திருமணம் முடித்தார். ஆனால் அவர் திருந்தவில்லை. எந்த அளவுக்கு அந்த பெண் ஆயிட்டாள் என்றால் ஹவாரிஜ் கூட்டத்தின் பெரும் தலைவியாக மாறிவிட்டாள். இந்த சியார் அலாமன் நபுலால ரிசாலால 4:214 நாம் இதை பார்க்கலாம். மேலும் இப்னு சீரின் ஊடாக சலமா பின் தல்கமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்படி செய்த அந்த இம்ரான் தன் கொள்கையின் பக்கம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற நோக்கில் அவளை திருமணம் செய்தார். ஆனால் அவள் தன் கொள்கையான ஹவாரிஜியா கொள்கையின் பக்கம் அவரை திருப்பி விட்டாள் என்று கூறுகிறார்கள். அலுசுனாலாம் மாற்றலான்னு சொல்லி இவர் போய் திருமணம் செய்ய கடைசியாக அந்த பெண் கூட சேர்ந்து இவரும் ஹாரிஜியா ஆயிட்டார், ஹவாரிஜ் கொள்கையில் போயிட்டார். அதனால் திருமணத்துக்கு பெண் தேடும்போது ரசூலுல்லாஹி அஸ்லம் வந்து ஒரு அறிவுரையை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முதலில் அவளுடைய மார்க்கப்பற்றை உற்று நோக்க வேண்டும். மார்க்கப்பற்றுடைய ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு வெற்றி தான்ன்ற மாதிரி ரசூலுல்லாஹி அஸ்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் திருமணத்துக்கு பெண் தேடும்போதே சிறந்த ஒரு அஹ்லாக்குடைய, சிறந்த கொள்கையுடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது அவரவர்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு பாதுகாப்பாக அமையும். திருத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா இவர் தான் வளைஞ்சு போகணும். அதனால் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க.